14 ஆண்டுகள் முன்பாக தமிழ்நாடு அரசு மருத்துவமனைகளில் போதிய கட்டமைப்பு வசதிகள் இல்லாத ஒரு காலகட்டத்தில் ஏழை எளிய மக்கள் உயர் சிறப்பு மருத்துவ சிகிச்சை பெறுவதற்கு மிகவும் சிரமப்பட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் டாக்டர் கலைஞர் அவர்கள் கலைஞர் மருத்துவ காப்பீடு திட்டம் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். அதன் மூலமாக தமிழ்நாட்டில் உள்ள சில குறிப்பிட்ட தனியார் மருத்துவமனைகளிலும் உயர் சிறப்பு மருத்துவ சிகிச்சையிலையும் சில குறிப்பிட்ட சிகிச்சையிலையும் நோயாளிகள் அந்த மருத்துவ காப்பீட்டை பயன்படுத்தி சிகிச்சை பெற முடியும் என்ற நிலையை அவர் கொண்டு வந்தார். இதன் மூலமாக ஏழை எளிய மக்கள் மிகப்பெரிய பயனை பெற்றார்கள். அரசு மருத்துவமனையில் இல்லாத சிகிச்சைகளுக்கு அந்த தனியார் மருத்துவமனைகளில் நீண்ட நேர காத்திருப்பு இல்லாமல் உடனடியாக சிகிச்சை பெறக்கூடிய ஒரு நிலை அதனால் உருவானது. இதன் காரணமாக ஒரு மிகப்பெரிய தனியார் மருத்துவமனையில் ஒரு வசதி படைத்தவருக்கு எப்படிப்பட்ட சிகிச்சை கிடைக்குமோ அதே நிலை ஏழை எளிய மக்களுக்கும் மிகச்சிறந்த தனியார் மருத்துவமனைகளிலும் உயர் சிறப்பு சிகிச்சைகள் கிடைத்தன. குறிப்பாக சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை, கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை உள்ளிட்ட பல்வேறு உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைகளும் அந்த மருத்துவ காப்பீடு திட்டத்தின் மூலமாக நடைமுறைப்படுத்தப்பட்டன. அது தமிழ்நாடு மக்கள் மத்தியில் இந்த வரவேற்பை பெற்றது. ஆனால் படிப்படியாக அந்த திட்டம் தொடர்ந்து நடைமுறைப்படுத்தப்படுகின்ற பொழுது முதலமைச்சருடைய விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டு அது தற்பொழுது அரசு மருத்துவமனைகளிலும் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. இதன் காரணமாக மிகப்பெரிய பாதிப்புகள் உருவாகி கொண்டிருக்கின்றன. அரசு மருத்துவமனைகளை பொறுத்தமட்டில் அனைத்து சிகிச்சை முறைகளும் அனைத்து பரிசோதனைகளும் முற்றிலுமாக இலவசமாக இருக்க வேண்டும். அவ்வாறு இருந்தால்தான் ஏழை எளிய மக்களுக்கு உடனடியாக தரமான சிகிச்சை கிடைக்கும். எனவே ஒரு நோயாளி மருத்துவமனைக்கு சென்று விட்டால் உங்கள்ட மருத்துவ காப்பீடு திட்டம் இருக்கிறதா, அந்த கார்டை கொண்டு வா என்றெல்லாம் அழைக்களித்தால் அது மிகப்பெரிய பாதிப்பை ஏழை எளிய மக்களுக்கு ஏற்படுத்தும். தற்பொழுது அப்படிப்பட்ட ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. 100 ரூபாய் மருத்துவ காப்பீட்டுக்கு அரசு ஒதுக்கினால் அது ஏறத்தாழ 18 ரூபாய் தான் நோயாளிக்கு செல்கிறது. மீதியெல்லாம் மருத்துவ காப்பீட்டு நிறுவனங்களுக்கும் தேர்ட் பார்ட்டி அட்மினிஸ்ட்ரேட்டர் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் தரப்பு நிர்வாகத்திற்கும் அதே போலவே தனியார் மருத்துவமனைகளுக்குமே அது சென்றுவிடுகிறது. இதனால் அரசுக்கும் மிகப்பெரிய அளவுக்கு செலவினம் ஏற்படுகிறது. எனவே ஒவ்வொரு ஆண்டும் ஏறத்தாழ 1200 கோடி ரூபாயை மருத்துவ காப்பீட்டுக்காக தமிழ்நாடு அரசு ஒதுக்குகிறது. அந்த நிதியை தமிழ்நாடு அரசு தன்னுடைய மருத்துவ கட்டமைப்பை மேம்படுத்த ஒதுக்கினால் கிட்டத்தட்ட 1 ஆண்டு ஒதுக்கக்கூடிய நிதியிலேயே ஒரு உயர் சிறப்பு மருத்துவ மையத்தை தமிழ்நாடு அரசு உருவாக்க முடியும். அதன் மூலமாக அரசு மருத்துவ கட்டமைப்பை மேம்படுத்தி அந்த அரசு மருத்துவமனையிலேயே வரக்கூடிய ஏழை எளிய நோயாளிகளுக்கு தரமான இலவச சிகிச்சையை அனைத்து நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை செய்ய தேவைப்படக்கூடிய நோய்களுக்கும் இலவசமாகவே முற்றிலுமாகவே நாம் சிகிச்சை பெற முடியும். இப்போ மருத்துவ காப்பீட்டு மூலமாக தனியார் மருத்துவமனைகள் அனுமதிக்கப்படுகின்ற பொழுது அது ஏராளமான முறைகள் நடக்கிறது, ஏராளமான பரிசோதனைகள் செய்கிறார்கள். அதே போலவே தேவையற்ற பரிசோதனை செய்யப்படுகின்றன. சில இடங்களில் தேவையற்ற அறுவை சிகிச்சைகள் கூட செய்யப்படுவதெல்லாம் நாம் வந்து பார்க்கின்றோம். எனவே அப்படிப்பட்ட முறைகேடு நடக்கிறது. அதேபோல் அரசு மருத்துவமனையில் அந்த காப்பீடு திட்டத்தை நடைமுறைப்படுத்தப்படுகின்ற பொழுது எந்தெந்த மருத்துவத்துறைக்கு அந்த மருத்துவ காப்பீட்டை பெறுகின்ற உரிமை இருக்கிறதோ அல்லது வாய்ப்பு இருக்கிறதோ அந்த துறைகளுக்கு மட்டும் வருவாய் கிடைக்கிறது, மற்ற துறைகளுக்கு வருவாய் இல்லாத ஒரு சூழல் இருக்கிறது. எனவே அரசு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய எல்லா துறைகளுக்கும் நிதி செல்வதும் பாதிக்கப்படுகிறது. அதே போலவே இந்த மருத்துவ காப்பீடு திட்டத்தின் காரணமாக முதுநிலை மருத்துவ மாணவர்களுக்கும் அதிகமான பணிச்சுமை வழங்கப்படுகிறது. அந்த மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக அது தொடர்பான பல்வேறு வேலைகளை செய்வதற்கு தனியாக ஊழியர்கள் நியமிக்காமல் முதுநிலை மருத்துவ மாணவர்களையும் பயிற்சி மருத்துவ மாணவர்களையும் ஈடுபடுத்துவது என்பது அவர்கள் எம்சிஐ விதிமுறைப்படி அல்லது என்எம்சி விதிமுறைப்படி என்னென்ன பயிற்சிகளை பெற வேண்டுமோ அந்த பயிற்சிகளை பெற முடியாத ஒரு நிலை இருக்கிறது. அதுபோல் ஒரு கூடுதல் பணிச்சுமையும் ஏற்படுத்துகிறது என்று பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. 14 ஆண்டுகளுக்கு முன்பாக நமது தமிழ்நாட்டில் போதிய மருத்துவ கட்டமைப்பு இல்லை. இப்பொழுது ஏறத்தாலும் 36 அரசு மருத்துவ கல்லூரிகள் இருக்கின்றன. அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலேயே இதய மாற்று அறுவை சிகிச்சை, கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை, சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை, நுரையீரல் இருதய மாற்று அறுவை சிகிச்சை என எல்லா விதமான சிகிச்சைகளுமே செய்யப்படுகின்றன. எனவே இன்றைக்கு வந்து மருத்துவ காப்பீடு திட்டத்துக்கு பதிலாக நம்முடைய அரசு பொது மருத்துவமனைகளை மேம்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏன்னு சொன்னால் மிகப்பெரிய பெருந்தொற்று காலகட்டத்தில் அரசு மருத்துவமனைகள் தான் மக்களுக்கு சிறப்பாக சேவை செய்தன. பல தனியார் மருத்துவமனைகள் சேவை செய்ய மறுத்தன. அதோடு மட்டுமல்லாமல் பல தனியார் மருத்துவமனைகள் கொரோனா காலகட்டத்தில் கூட அதிகமான பாதிப்பு இல்லாத, மூச்சு திணறல் இல்லாத, சாதாரணமாக கொரோனா பாசிட்டிவாக இருக்கக்கூடிய நோயாளிகளை மட்டுமே அனுமதித்து அவற்றிலிருந்து ஏராளமான பணத்தை வசூல் செய்தார்கள். எனவே தேவையான நேரத்தில் தேவையானவர்களுக்கு தனியார் மருத்துவமனைகள் சிகிச்சை வழங்காத ஒரு போக்கு இருக்கிறது. எனவே மருத்துவ காப்பீடு திட்டத்தின் மூலமாக தனியார் மருத்துவமனையில் மருத்துவம் வருவாயிட்டுவதற்கும் தனியார் மருத்துவமனைகள் மேம்படுவதற்கும் அந்த நிதியை ஒதுக்குவதற்கு போலாக அரசு மருத்துவமனைகளை நாம் மேம்படுத்துவதுதான் சரியாக இருக்கும். இந்த மருத்துவ காப்பீடு திட்டம் என்பது அமெரிக்காவிலே மிகப்பெரிய தோல்வியை சந்தித்த திட்டமாகும். மருத்துவத்தை வணிகமயமாக்கின்ற நோக்கத்தோடு
மருத்துவத்தை தனியார் மயமாக்கின்ற நோக்கத்தோடு இன்றைக்கு உலகம் முழுவதும் பல்வேறு வளர்முக நாடுகளில் மருத்துவ காப்பீட்டை அடிப்படையாக கொண்ட மருத்துவத்துறை உருவாக்குவதற்கான முயற்சியை உலக வங்கி மேற்கொள்கிறது. எனவே அந்த அடிப்படையில் தான் நம்முடைய பிரதமர் அவர்களும் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் என்ற திட்டத்தை உருவாக்கி அதன் மூலமாக அதில் ஒரு கூறாக ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் ரெண்டு கூறுகள் இருக்கிறது. ஒன்று வந்து பிரதமருடைய மருத்துவ காப்பீடு திட்டம், மற்றொன்று ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர் என்று சொல்லக்கூடிய இரண்டு திட்டங்கள் இருக்கிறது. எனவே பிரதமருடைய மருத்துவ காப்பீட்டுக்கும் இந்த உலக வங்கி தான் காரணம். எனவே இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் கோடிக்கணக்கான மக்களுக்கு நாங்கள் இலவச சிகிச்சை வழங்குறோம் என்ற பெயரில் மிகப்பெரிய ஊழல் ஆயுஷ்மான் பாரத்தில் நடைபெற்றிருக்கிறது. இறந்து போன நோயாளிகளுக்கு சிகிச்சை வழங்கியதாக இன்றைக்கு செய்தியெல்லாம் வெளிவந்திருக்கிறது. அதே போல ஒரே ஒரு செல்ஃபோன் மூலமாகவே கிட்டத்தட்ட 700,000 பேருக்கு மருத்துவ காப்பீடு சென்றதாகலாம் செய்தியில் வருகின்றன. அது இந்தியாவுடைய தலைமை கணக்காயர் அதை வெளிப்படுத்தியிருக்கின்றார். எனவே மிகப்பெரிய ஒரு முறைகேடு ஊழல் இன்றைக்கு பிரதமருடைய காப்பீடு திட்டத்திலேயே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.